விவசாய சொந்தங்களே, விவசாயிக்கு என்ன தேவை? அடிப்படை தண்ணி. இந்த அடிப்படையான தண்ணியை இந்த பகுதியில், கொங்கு பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வறட்சியாக கடந்த இந்த பூமியை, இந்த மண்ணை பொன்னாக்குறதுக்காக நம்முடைய காமராஜர் ஐயா அவர்கள் பரம்பிக்குளம் ஆளியார் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். மேல்நீரால் உற்பத்தியாகிற தண்ணி கடைசியாக திருமூர்த்தி மலையில் வந்து சேருது. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இது பயணிக்குது. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த பகுதியில், கொங்கு பகுதியில் காடுகள் எல்லாம் வாய்க்கால வெட்டி காடுகளை எல்லாம் விளைநிலங்களாக மாற்றினார் நம்முடைய காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயாவுக்கு பின்னாடி நம்மை ஆண்ட திராவிட கட்சிகள் இந்த நீராதாரத்தை பெருக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்யலை. ஆனால் மாறா என்ன பண்ணாங்க, நம்முடைய தண்ணியை வரத்தைச்சு பண்ணாமல் விநியோகத்தை அதிகப்படுத்தினாங்க. நல்ல சின்ன பையனாக இருந்தப்ப இந்த பகுதியில் வாரம் முழுவதும் தண்ணி வந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன வருது, 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 7 நாளைக்கு தண்ணி வருது. அதுவும் ஒரு தண்ணி 2 தண்ணி அதோடு முடிஞ்சிருது. இந்த 1000 கன்னடி தண்ணியை பெருக்கிறக்கு என்ன வழி அப்படின்னா, ஆனமலையாறு நல்லாறு திட்டம் கொண்டு வரணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். மேல்நீராறு உற்பத்தியாறு தண்ணியை நேரடியாக 14 கிலோமீட்டரில் நல்லாறுங்கிற இடத்துல ஒரு செக் டேம் கட்டி 14 கிலோமீட்டருக்கு சுரங்கம் மூலமாக தண்ணி வர்றது. அங்கிருந்து வாய்க்கால் வழியாக ஒரு 4 கிலோமீட்டர் கொண்டு வந்து காண்டூர் கால்வாயில் இணைக்கிறது. இது தாங்க திட்டம். இந்த திட்டம் வந்ததுன்னா இந்த 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வராது. தண்ணி வந்துன்னா முழுமையான தண்ணி வரும், தொடர்ந்து தண்ணி விடலாம். அந்த அளவுக்கு என்ன வரத்து அதிகமாயிருது, கிட்டத்தட்ட 2.5 TMC தண்ணி அதிகமாகும். இதுதான் அந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டம். கொங்கு மண்டலத்தினுடைய விவசாயிகளுக்கு, குறிப்பாக பல்லடம் பகுதியினுடைய விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை அண்ணாமலை அவர்கள் கொண்டுட்டு வரணும்னு சொல்றாரு. விவசாயிக்கு என்ன தேவை, அடிப்படை நீர். அந்த நீரை அண்ணாமலை அவர்கள் கொண்டுட்டு வரணும்னு சொல்றார். நான் ஒரு விவசாயி, முழுக்க முழுக்க அண்ணாமலையை ஆதரிக்கிறேன். காரணம் என்ன, எனக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இந்த விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலையார் நல்லாறு திட்டத்தை கொண்டு வரன்னு சொல்கிறாரு. நமக்கான எம்பியாக அண்ணாமலை வந்தார்னா இங்கே மத்திய அரசு கிட்ட பேசுவார், இரு மாநிலங்களையும் வச்சு பேச வைப்பார், பேச வச்சு இந்த ஆனைமலையார் நல்லாறு திட்டத்தை கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில் விடிவை ஏற்படுத்துவார், விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்துறதுக்காக அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவோம். வணக்கம்.